முத்து பூஜை ரூம்ல அந்த எலுமிச்சம்பழம் தான் கொண்டு வந்து வச்சல இருந்து விஜயாவுக்கும் மனோஜுக்கும் அவ்வளோ பயமா இருக்கும். ரோஹினி மனோஜ் நீ பயத்தை காட்டிக்காத அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வந்து மனோஜுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ விஜயத்துக்கு ஒரு பிளான், நம்ம ஒரு சாமியாரை பார்க்க போகலாம், நாளைக்கு கல்ல வெள்ளனா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. கல்ல வெள்ளனா சொன்னே வீட்டில் முத்துக்கு சந்தேகம் வரும்போது, இந்த மாதிரி பார்வதி குடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மனோஜும் விஜயாவும் போனதுக்கப்புறம் மீனா பார்வதி ஆண்ட்டி பாவம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பார்வதி ஆண்ட்டி நல்லா தான் இருப்பாங்க, இவங்க வேறு ஏதோ பிளான் போட்டு போகிறாங்க, எலுமிச்சம்பழம் வேலை செய்து நினைக்கிறேன்ற மாதிரி முத்து சந்தேகப்படுறாரு. சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட சாமியாட்ட போய் கேட்கும்போது தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் தண்டனை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளைக்கு புறமால பார்த்தீங்கன்னா இந்த உண்மை எல்லாத்துக்குமே வெளியே தெரிஞ்சிருது. அண்ணாமலை மனோஜை போட்டு அடிச்சு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா மனோஜ் வேணாங்க தடுக்க வரும்போது, முதல்ல நீ கையிடு, ஒன்றமாதிரி இருப்போம்ல, நான் பார்த்ததே இல்லை, எவ்வளோ கேவலமான வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு முதல்ல ஒன்னடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை வந்து விஜயா அடிக்க போகிறாரு. நடக்கணும் எபிசோட பார்த்து தெரிஞ்சு